Hi friends, welcome to Suguna Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் கேப்சிகம் புர்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை எப்போ நல்லா கையால் மசிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசித்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டான பிறகு 2 டேபிள் டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சம் போல் இஞ்சியும் கொஞ்சம் போல் பூண்டியும் பொடி பொடியே நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாயும் பொடி பொடியே நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே 2 போல தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். பாதி போல குடமிளகாயும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ அதனால் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை மசாலாவோட நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பன்னீர் கேப்சிகம் புர்ஜி ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.